ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய சமையல். இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு 2 டேபிள்ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உடைஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 3 டீஸ்பூன் பச்சைக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இத ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம். பருப்பு இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா இது கூடவே 2 பச்சை மிளகாயை சென்டர்ல கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1 கத்து போல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இடிச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இத ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம். இது 1 நிமிஷம் போல லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 சிட்டிகை போல பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்ல கண்ணாடி மாதிரி ஆகிற மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே 2 சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன், நீங்க பார்த்துட்டு உங்க தேவைக்கேத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்ல சாஃப்டா வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன், இத சேர்த்துறலாம். குக்கர்ல 4 விசில் விட்டு வேக வச்சாவே போதும். சேர்த்துட்டு மசாலா உருளைக்கிழங்குல எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு 1/2 கப் தண்ணியில நல்லா கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன், இத சேர்த்துறலாம். இது கூடவே 1 கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இத ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கடலை மாவோட பச்சை ஸ்மெல்லாம் சுத்தமா போய் இது நல்லா திக்காகி வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். தேவைப்பட்டா அப்பப்போ லைட்டா கலந்து விட்டுக்கோங்க, அடிபிடிக்காம பாத்துக்கோங்க. பாருங்க, இது நல்லா கொதிச்சு கடலை மாவோட பச்சை ஸ்மெல்லாம் சுத்தமா போயிடுச்சு, நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும், அப்பதான் பூரிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை விட தண்ணியா இருந்தாலும் நல்லா இருக்காது, கெட்டியா இருந்தாலும் நல்லா இருக்காது. இது கூடவே கடைசியா கொஞ்சம் போல நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இத ஒரு தடவை அப்படியே லைட்டா கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதான், நல்லா கலந்தாச்சு. பாருங்க நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ நம்ம இதை பூரி கூட வச்சு ஜாலியா சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம விஜய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you friends.